ரவா தோசை பல மெத்தடு மெஷர்மெண்ட் இது தான் அப்படிங்கிறது கிடையாது. நான் ஏற்கனவே ஒன்று கொடுத்துருக்கேன், அதையும் நான் கமெண்ட்டில் பின் பண்ணி விடுறேன். இந்த மெத்தட்லையும் செய்து பாருங்கள், ரொம்ப அருமையாக கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு, இதை நம்ம கலந்து கூட வர மாவாக கூட வச்சுக்கலாம், அப்பப்போ இன்ஸ்டண்ட்டாக செய்துக்கலாம். ஒரு பங்கு பச்சரிசி மாவு, கால் பங்கு மைதா மாவு, கால் பங்கு வெள்ளை ரவை. நல்லா மூணு மாவையும் நல்லா கலக்கி கொடுத்துடலாம். இப்படி கலக்கி நீங்கள் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம், அப்பப்போ தேவைன்னா கரைச்சி ஊற்றிக்கலாம், ஃப்ரிட்ஜ் உள்ள ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது போகிற டப்பாவில் போட்டு இப்போ நம்ம தேவையான அளவு அந்த மாவை எடுத்துக்கலாம். ஒரு இதை கரைச்சி வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் 10 to 15 நிமிஷத்தில் நீங்கள் ஊற்றலாம். முதல்ல கொஞ்சம் தண்ணி போட்டு, விஸ்கு எல்லாத்துக்கிட்டையும் இருக்காது இல்லையா, ஒரு கரண்டியை போட்டு கலக்கி கலக்கி விடாமல் தேய்ச்சி தேய்ச்சி விடுறது. எவ்வளவு மாவு போட்டிங்கனாலும் இதே சிஸ்டத்தில் செஞ்சிங்கன்னா ஒரு துளி கட்டி விழாது. இந்த அளவுக்கு பதம் வந்தோன்னே தேவையான தண்ணியை இப்போ நம்ம கலந்துக்கலாம். ஒரு நீங்கள் இதை மாவை கரைச்சி ஒரு 1.5 மணி நேரத்தில் சுட்டு முடிப்பீங்கன்னா தயிர் சேர்க்கலாம், அலாதியான டேஸ்ட் கொடுக்கும். இல்லை ஒரு 2 to 3 மணி நேரம் ஆகும், ஒவ்வொருத்தராக தான் சாப்பிடுவாங்கன்னா தயிர் சேர்க்காதீங்க, கல்லில் பிடிக்கும். இப்போ இஞ்சி பொடியை நறுக்கினது, உடைச்ச மிளகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மல்லித்தலை, உப்பு, நீங்கள் மிளகாய் முழுசாக கூட போட்டுக்கலாம், தேவையான அளவு இதெல்லாம் போட்டுக்கோங்க. ஜீரகம் தேவையான அளவு நான் கொஞ்சம் நிறையாவே போடுறேன், கலக்கி கொடுத்துடலாம். இதை ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுறலாம், 10 நிமிஷம் போதும். இப்போ நல்லா கல்லில் எண்ணெயை தடவி, எப்பயுமே ரவா தோசைக்கு கல் நல்லா காயணும், ஃப்ளேம் நார்மல் தோசையை விட அதிகமாக இருக்கணும். இந்த அளவுக்கு பதம், மாவோட பதம். இந்த காய்ச்சல் பத்தில் இப்படி இருக்கணும் சத்தம் தண்ணியை விட்டோம்னா. இப்போ நம்ம சுற்றி வர ஊற்றிக்கிறோம். இப்போ நல்ல காய்ச்சலில் இருக்குது, நீங்கள் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 40% ஃப்ளேமை குறைச்சிருங்க. ஊற்றுனதுக்கப்புறமா சுற்றி வர ஊற்றுறோம். அந்த மாவெல்லாம் ஓரளவுக்கு ஈரப்பதம் போனதுக்கப்புறம் எண்ணெய் போடணும். கொஞ்சம் குறைச்சிக்கிறோம். இப்போ எண்ணெயை போடுறோம். ஹோட்டல் கல் திருப்ப முடியாது, அது ஒரே மாதிரி ஃப்ளேமில் இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க சுற்றி வர நெருப்பை போடுவாங்க. நமக்கு இரும்பு கல்ல சுற்றி சுற்றி வச்சுக்கோங்க. ஒரு 2 முறை, ஒரு தோசைக்கு 2 முறை சுற்றுனீங்கன்னா போதும். இந்த அளவுக்கு ஒரு மெரூன் ஷேட் வந்துருச்சு பாருங்கள். இப்போ 2 நிமிஷம் ஆகுது நம்ம ஊற்றி, 3வது நிமிஷம் நம்ம எடுத்துடலாம். திருப்பி போடக்கூடாது, சாஃப்ட் ஆயிரும் தோசை. 3 நிமிஷத்துலேருந்து 3.5 நிமிஷத்தில் வெந்து வந்துடும். இப்போ நான் வெங்காய ரவா தோசை போடுறேன். பெரிய வெங்காயம் ரொம்ப கம்மியாக தான் போடணும், நிறையா வெங்காயம் போடக்கூடாது. ஒரு 5-6 முந்திரி பருப்பையும் போடுறோம். சுற்றி வர போட்டுக்கலாம். அப்போ அந்த வெங்காயமும் நல்லா அந்த தோசையை தூக்கி கொடுக்கும். அடிபாகம் வெங்காயம் மட்டும் அப்படியே ஃப்ரை ஆகும் எண்ணெயில், அதனால் மாவில் எப்பையும் கலக்க வேண்டாம். பொறுமை மட்டும் வேணுங்க, ஹோட்டல் ஸ்டைலில் அருமையாக செய்யலாம். இப்போ எடுக்க போகிறோங்கிற டயத்தில் நம்ம நெய் போடணும்.
அப்போ தான் அந்த நெய் வாசத்தோட ருசியோடு இருக்கும். இந்த மெரூன் ஷேர்டு வந்தோடனே திருப்பிடலாம். தேங்காய் சட்னி அருமையாக இருக்கும், தக்காளி சட்னி நல்லாயிருக்கும். ஒரு முறை இந்த மெத்தட்லேயும் செய்து பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்கள் உற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாழ்வோம் என்றும் நலமுடன்.